கிறிஸ்தவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிற பாடம் பிப்ரவரி 26 மன்னா பாடம், Philippians 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ். அப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும், அதுவும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்க வேண்டியது எந்தளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிடுங்க. உபாகமத்தில் நம்ம படிக்கலாம், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. யோவேல் 2:23. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆனால் இப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு தான். அப்படியே இருந்தாலும் பலராலும் கர்த்தருக்குள் மிகவும் களி கூறுவது அப்படிங்கிறது முடியாததாக இருக்குது. நாம் இப்போது கர்த்தருக்குள் களி கூறுவது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னோடனே நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக, ரொம்ப ஆடம்பரமாக, வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அது ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னும் இல்லை. இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது செரீனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆழ்ந்த அமைதியை கொண்ட சமாதானத்தோடு கூடிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பல சபைகளே நம்ம இதை தான் பார்க்குறோம். பெரிய அளவில் மிக சத்தமாக ட்ரம்ஸ் அல்லது மற்ற பல்வேறு இசை கருவிகளை வைத்து வாசித்து ரொம்ப சத்தமாக பாடுறது, அல்லது சில சபைகளில் உற்சாகமாக டான்ஸ் ஆடுறது, அல்லது குதிச்சுக்கிட்டே கைத்தட்டிக்கிட்டே இருக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு பரவச நிலையை அடைகிறது தான் ஆவிக்குரிய சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. இப்படி சத்தமாக பாட்டு பாடி கைத்தட்டி குதிக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த அந்நிய பாஷையும் வருது. இதெல்லாமே உணர்வுகள் தூண்டப்பட்ட நிலையில் நடக்கிற விஷயமாக இருக்குது. நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கனாலும் இன்றைக்கு நாகரிக உலகில் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நிறைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க. டிஸ்கோதே பார் இந்த மாதிரி இடங்களெல்லாம் காதை கிழிக்கக்கூடிய இசையில் வண்ண வண்ண விளக்குகளில் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஆடுறது தான் அவங்களுக்கு ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி இந்த உலகத்தனமான ஆர்ப்பாட்டமான சந்தோஷத்தை மக்கள் விரும்புகிறாங்களோ அதே போல் தான் கிறிஸ்தவ சபைகள்லேயும் பல இளைஞர்களும் விரும்புகிறாங்க. ஆனால் இது செயற்கையான சந்தோஷம்தான். இந்த சந்தோஷம் அந்த உலக பொருட்கள், அந்த சூழல், உணர்ச்சியை தூண்டுறதுனால வரக்கூடியது. ஆனால் நம்ம இங்கே படிக்கிறது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது, அதுவும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது. இந்த வார்த்தையையும் நீங்கள் கவனிக்கணும். ஆனால் பல கிறிஸ்தவர்களுக்கு அப்படியாக இருக்குது, அவங்க கைத்தட்டி பாடி ஆடும்போது தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வருது, அல்லது இப்படி கைத்தட்டி குதிக்கும்போது தான் அவங்களுக்கு அந்நிய பாஷையும் வருது. ஆனால் அவர்கள் மற்ற நேரங்களில் உலகத்தில் ஒரு வேலை செய்யும் போதோ, அல்லது குடும்பத்திலேயோ, அல்லது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போதோ, அப்போது அவர்களுக்கு இந்த உணர்ச்சி மயமான இந்த சந்தோஷம் வருகிறதா அப்படின்னா இல்லை. அறிவு நிலையில் நாம் மிகச்சரியாக எது சத்தியம், எது தேவனுக்கு பிரியமான காரியம் அப்படிங்கிறத உணர்ந்து தேவனோடு நெருங்கி இருக்கும்போது வரக்கூடிய சந்தோஷம்தான் இங்கே நாம் படிக்கிற சந்தோஷம். அதுதான் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம். அப்போ தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் சாத்தான் முடிந்த அளவு இந்த அறிவு நிலையில் தேவனை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக நடந்து கொண்டு அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை இந்த கிறிஸ்தவர்கள் அடையக்கூடாதுன்னு முடிந்த அளவு தேவன்கிட்ட இருந்து இவர்களை விலக்கி கொண்டு போகிற வேலையை தான் செய்வான். அதனால தான் சாத்தான் உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது போன்ற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குறான். அப்படிப்பட்ட விஷயம் ரொம்ப எளிதானதும் கூட. அதனால தான் பல கிறிஸ்தவர்கள் அதை விரும்புகிறாங்க. ஆனால் இது உண்மையான சந்தோஷம் கிடையாது, நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாது. இது செயற்கையானது. இது எந்த விதத்திலும் அவர்கள் தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு எந்த உதவியும் செய்யாது. கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை அடைகிறதுக்கு வழியையும் கொடுக்காது. அப்போது கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது எப்படி,
எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பது எப்படி, இந்த காரியங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிலிப்பியர்களுக்கு பரிசுத்த பவுல் எழுத கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அன்பு இருக்கும். ஏன்னா அந்தளவு பிலிப்பியர்களும் மிக சரியானபடி நடந்து கொண்டாங்க. அதனால் பவுலுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இரண்டொரு முறை பவுலுக்கு மிகுந்த உதவிகளை செய்திருக்கிறாங்க. அந்தளவு அப்போஸ்தலர்களுக்கு அவங்க ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் பரிசுத்த பவுல் அவர்களை எந்த இடத்துலையும் கண்டித்து எழுதவில்லை. கண்டித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லாதபடி அந்த அளவு உண்மையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. பிலிப்பியர் 2:17-18 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய அந்த விசுவாசம், அவர்களுடைய ஊழியம், அவங்க பலி செலுத்தக்கூடிய அந்த காரியங்களுக்காக அப்போஸ்தலர் அங்கே தன்னையே பலியாக கொடுக்கறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதா சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களில் தான் பரிசுத்த பவுல் சந்தோஷப்படுறதா சொல்கிறாரு. அங்கே பரிசுத்த பவுல் எப்படி சொல்கிறாரு, நீங்கள் உற்சாகமாக இசைக்கருவிகளெல்லாம் இசைத்து ஆடி பாடிட்டு இருங்க, குதிச்சுக்கிட்டு அந்நிய பாசை பேசிக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருங்க, அப்போ நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா சொல்கிறாரு. அங்கே அவர்களுடைய விசுவாசம், அவர்கள் தங்களை பலியாக செலுத்துகிற அந்த ஊழியம், இவைகளை பற்றி தான் அவர் சந்தோஷப்படுறாரு. அப்படிப்பட்ட காரியங்களில் தான் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள்னு சொல்கிறாரு. பிலிப்பியர் 3:1 படிக்கிறோம், மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். இந்த உலகத்தோடும் பாவத்திலையும் தப்பறைகளையும் மூழ்கி கிடந்த நம்மளை எடுத்து கிறிஸ்துடைய ஈடுபலி புண்ணியத்தினால நம்மை மன்னித்து நம்மையும் நீதிமானாக கருதி பிதாவாகிய தேவனுக்கு முன்பு நின்று அவரோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த பிரதிஷ்டைக்குள்ளே வர்றதுக்கு அதனால் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பிரதிஷ்டையில் இருக்க முடியுது. இதனால் எவ்வளவோ மக்களுக்கு கிடைக்காத உன்னதமான தேவனுடைய ரகசியங்களை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுது. அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கான திறனை கொடுத்துருக்கிறார். இதன் மூலமாக நம்ம குணாம்சத்துலேயும் சத்தியத்துலேயும் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்படி வளர்ச்சி அடைகிறது மூலமாக உலகத்தனம் பாவத்தில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுதலை அடைகிறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எவ்வளவோ சத்தியங்களை நமக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார். மற்ற உலக மக்களைப் போல அங்கலாய்த்து கொண்டிருக்காமல் தேவனுடைய நீதியான ராஜ்யம் வரப்போகிறது என்கிற அந்த விசுவாசத்தில் நாம் மிகுந்த சமாதானத்தோட தைரியமாக இருக்கிறோம். வரப்போகிற உலக மகா தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா உலக மக்களையும் மீட்டெடுக்கிற அந்த பெரிய வேலையில் நமக்கும் ஒரு பங்கு கிடைக்க போகுது. இந்த அறிவு நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் தைரியத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் கொடுக்குது. இப்படி பிரதிஷ்டையில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சத்தியம், தேவனுடைய வழி நடத்துதல், இதெல்லாம் தான் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி இருப்பது தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. ஆக இப்படிப்பட்ட சந்தோஷம் தான் நமக்கு இருக்கணுமே தவிர உலகம் மற்றும் உலக பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம விரும்பக்கூடாது, அதை தேடி போகக்கூடாது. உலக அங்கீகாரத்தை நாம் எப்படி எதிர்பார்க்கக்கூடாதோ அதே போல் மத ரீதியான காரியத்திலையும் அப்படி தான். இந்த பெரிய போதகருடைய அமைப்புக்கு போகணும், அல்லது பெரிய சர்ச்சைக்கு போகணும், இங்கே தான் பாட்டுப்பாடி உற்சாகமாக இருக்கிறாங்க, அல்லது இங்கே தான் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இப்படி இதற்காக அங்கே போய் சேர்ந்து அந்த அமைப்புகள் மனிதர்கள் மூலமாக கிடைக்கிறதும் உண்மையான கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம், அந்நிய பாஷை நோய்களை குணமாக்கும் வரங்கள் எல்லாம் இப்போ கிடையாது. அது ஆரம்பகால ஆதி சபைக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். ஆனால் கடைசி காலத்தில் சாத்தான் கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதற்காக இப்படி உணர்ச்சிகளை தூண்டுற காரியங்களை அதிகமாக கொண்டு வர்றான். என்னுடைய தாத்தா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டுருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவங்க பெந்தகோச சர்ச்சுக்கு போய் சேர்ந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அங்கே தான்ப்பா அந்த ஆவியில் அனலாக இருக்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே தான் ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து குதிச்சுக்கிட்டு உற்சாகமாக பாட்டு பாடுறாங்களாம். கை தட்டி அப்படி பாடுறது உற்சாகமாக இருக்குது. இங்கே வந்து தூங்கி வழிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர்களை அங்கே ஈர்த்தது அப்படி உற்சாகமாக மியூசிக் கூட கைத்தட்டி பாடுறது தான். இதை அவங்க ஆவியில் அனலாக இருக்கிறதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாகவே பரிசுத்தாவி இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த சத்திய காரியங்கள் எல்லாமே சரியாக புரிந்திருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்க யாரும் கவலைப்படலை, அதை பற்றி அவங்க பேசவும் இல்லை. ஆனால் அங்கே அவங்களுக்கு எது உற்சாகத்தை கொடுக்குதான், அங்கே ட்ரம்ஸ் அடிச்சுட்டு கைத்தட்டி குதித்து பாடுறது தான். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய பரிசுத்தாவி நம்மகிட்ட இருக்குன்னா தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் வந்திருக்கும். அப்போது எது தப்பறை, எது சரியான சத்தியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு தேவனுடைய திட்டம் இது தான் அப்படின்னு சொல்லி அதற்காக நம்மளை தயார்படுத்த முடியும்.
தேவனுடைய சித்தத்தின்படியே நம்ம காரியங்களை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பிதாவாகிய தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவர்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது என்று தெரிந்து கொண்டு அதே போல் கிறிஸ்துவின் சாயலில் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அப்போது இப்படி கிறிஸ்துடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மிகச்சரியாக புரிந்து கொண்டு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம கிறிஸ்துட்ட அன்பு காட்டுறோன்னு அர்த்தம். அப்போதான் கிறிஸ்துவும் நம்மகிட்ட அன்பாக இருப்பார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 15 சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. அப்போ அந்த திராட்சை செடியில் ஒரு கிளையாக நம்ம இணைந்திருக்கும் போது தான் அந்த செடியில் இருந்து அந்த சாப் அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும். அதாவது இப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்கி சேரும் பொழுது தான் அதிகமாக நம்ம பிரசாவியை பெற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து ஆவின் கனிகளை கொடுக்க முடியும். இதுதான் கிறிஸ்துவுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், நமக்கும் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்படி தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மிக கவனமாக ஆராய்ந்து அதற்கு மிக கவனமாக பயபக்தியோட கீழ்ப்படியணும். அப்படி இல்லை என்றால் சாத்தான் ரொம்ப எளிதாக வஞ்சித்து விடுவான். இப்படி ஆடிப்பாடி குதிக்கிறது, இப்படி பரிசுத்தாவி கிடச்சிருக்கிறது போல ஒரு உணர்வை கொடுத்து சத்திய அறிவில் இருந்து விலக்கி கொண்டு போயிடுவான். இதனால் அவனுடைய தப்பறைகளையும் இருளையும் மாட்டிக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா பெயர் கிறிஸ்தவ சபைகளும் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் இந்த உணர்வை தூண்டக்கூடிய காரியங்கள், சடங்கு, சம்பிரதாயங்கள், பாரம்பரியம், இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஆனால் சத்தியம் இல்லை. அப்போது சத்திய அறிவு எந்த அளவு அவசியம்னு பாருங்கள். ஏன்னா அந்த சத்திய அறிவு இருந்தால் தான் தேவனுக்கு உண்மையாக மிகச்சரியாக நம்ம கீழ்ப்படிந்து தேவனோட நெருக்கமாக வர முடியும். அப்படி நெருக்கமாக வர்றவங்க மட்டும்தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விசுவாசத்துக்கு அடிப்படையானதும் இந்த சத்திய அறிவு தான். அடுத்ததாக இந்த விசுவாசம் மிக முக்கியமானது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னாலும் இந்த பிரதிஷ ஓட்டத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் வரும்போது தொடர்ச்சியாக நாம் இந்த பிரதிஷ ஓட்டத்தில் ஓட முடியாது. அப்போ அதுக்கு விசுவாசமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பல்வேறு உலக கவலைகள், பயம்தான். இப்படி கிறிஸ்தவர்கள் சந்தேகம், பயம், உலக கவலைகளில் ஆழ்ந்து போவது, இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு விசுவாச குறைவும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையும் தான் காரணம். இப்படி நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். ஆனால் அப்படி விசுவாசத்தோடு இருந்தாலும் கூட பிரதிஷ்ட ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரலாம். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், கடினமான ஒரு சூழல்லாம் வரலாம். அப்போது நம்ம பயந்து விலகிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. தொடர்ச்சியாக நாம் சத்தியத்துக்கும் தேவனுக்கும் சாட்சியாக இருக்கணும். அங்கே எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது நாம் வந்து ஊழியம் செய்கிறதோ, சாட்சி அனுக்கிறதோ, சத்தியத்தை கொடுக்கறதோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அப்படியே அமைதியாகிடக்கூடாது. ஏனென்றால் இங்கே ஹோப்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய அர்த்தம் கடுமையான சூழல்களையும் தொடர்ச்சியாக தைரியமாக போராடி கொண்டே முன்னேறி செல்றதை குறிக்குது. கடினமான சூழல்களையும் நாம் பிரதிஷ்டை வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி ஓடிக்கிட்டே இருக்கணும். பயப்படாதேயுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிரதிஷ்டை ஓட்டத்தில் நாம் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்பவும் கலங்காமல் நம்ம இருக்கணும். எனக்கு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு தைரியமாக இருக்கணும். என்ன தான் படிக்கும்போது அல்லது நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நான் கூட சொல்லிடலாம் தைரியமாக இருக்கணும்னு, ஆனால் அந்த சூழல் வரும்போது தான் தெரியும் நம்ம தைரியமாக இருக்கிறோமா, திகைத்து போயிடுறோமா. அந்த சூழலில் நம்ம அப்போது தைரியமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம பயப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கிறத விட, அது நம்மை பாதிப்பதை விட நாம் அதுக்கு பயப்படுறோம் இல்லையா, அந்த பயம்தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க.
இப்போ சில பிரச்சனைகள் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், ஒரு ஆபத்தான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு உள்ளே கூட போய்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒரு நோய் வருதுன்னு வைங்க, ஒருத்தர் கேன்சரே வருது, அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து குணமாகி கூட வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இந்த நோய் வந்துருமோ, அது வந்துருமோ, அது அப்படியாக இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அந்த பயம், இந்த பயம் அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தாரையும் பாதித்து அவங்க செயல்பட முடியாமல் செய்து, இப்படி இந்த பயம் அதிகளவு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது. இந்த பயம் அளவுக்கு அதிகமான அந்த சிந்தனைகள், ஓவர் திங்கிங்லேயும் வருது. இப்படி நமக்கு நடந்துருமோ, அல்லது அது வந்துடலாமோ, இந்த நோயாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ என்கிற அந்த தேவையில்லாத அதிகப்படியான சிந்தனைகள், இது அவங்க மன அமைதியை கெடுத்துரும். தைரியம் இல்லாமல் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சாத்தான் அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை அதிகமாக தூண்டி விடுவான், பயத்தை கொண்டு வருவான். அப்போது தேவனோடு எந்த அளவு நெருங்கி இருக்கிறாங்களோ, யார் அதிகப்படியாக தேவன் மேலே அன்புள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, அவங்க அதிக விசுவாசத்தோடு இருப்பாங்க, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேலே அதிக நம்பிக்கையோடு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளும் வராது, பயமோ உலக கவலைகளோ இல்லாமல் இருப்பாங்க. அப்போது தேவன்கிட்டருந்து ஒருத்தர் எந்த அளவு விலகி இருக்கிறாரோ, அந்த அளவு அவருக்கு அவிசுவாசமும் நம்பிக்கையற்ற நிலையும், அதனால் பயமும் உலக கவலைகளும் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே அவங்களுடைய கவலைகள் பிரச்சனைகளை தேவன்கிட்ட முழுமையாக ஒப்படைத்து அவரை சார்ந்து இருக்கணும். சங்கீதம் 5:11 சொல்லப்பட்டிருப்பது போல, அப்படி நம்பியிருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கை, தைரியம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ரோமர் 12:12 இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். தேவன் நமக்கு எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு இல்லையா. நமக்கு இக்கட்டான சூழல்கள், இந்த உலகத்தில் நமக்கு இது கிடைக்குமோ, அது நடக்காதோ, இப்படியெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தங்கள் பல இடங்களில் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். அப்போ இந்த வாக்கு தத்தங்களையும் நம்ம கவனமாக படிக்கணும். அதற்கான கண்டிஷன்ஸும் அங்கே இருக்கும். நாம் இப்படி தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அப்போ தேவன் நம்ம பாதுகாப்பார், நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார் என்று இருக்குது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சின்ன சின்ன காரியங்களை காட்டுறார். காட்டு புட்கள் கூட எந்த அளவு அருமையான ஒரு பூக்களோட இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன பறவைகளுக்கும் கூட தேவையான ஆகாரத்தை தேவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்போது அவைகளோட நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவங்களாக இருக்கிறீங்களே, அதுவும் குறிப்பாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டா, அப்போ தேவனுடைய பராமரிப்பு, அவருடைய கவனம் எல்லாம் எந்த அளவு நம்ம மேலே அதிகமாக இருக்கும். ஆனால் இதற்கு விசுவாசம் வேணும். பல சகோதர சகோதரிகளோட பேசும் பொழுது, எனக்கு இந்த குறை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட உலக கவலைகள் அவர்களை அதிகமாக ஆக்கிரமித்திருக்கும், அதனால் மகிழ்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க. இதனால் அவர்கள் தேவனுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஊழியத்தை கூட அவங்க செய்ய முடியாதபடி அது தடையாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்யலான்னு சொன்னாலும், இல்லை என்னால் முடியாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை செய்ய முடியாது, எனக்கு இந்த வசதி இல்லை, இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய அந்த பயம், எனக்கோ அல்லது என்னுடைய குழந்தைகளுக்கோ தேவையானதெல்லாம் கிடைக்குமா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வேலை போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படி ஏதாவது நடந்தால் அப்போ எதிர்காலத்துக்கு எனக்கு தேவையானது எப்படி கிடைக்கும், இப்படிப்பட்ட பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போது இங்கேயும் அடிப்படை காரியம் அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் தங்கள் மேலும் உலக பிரகாரமான காரியங்கள் மேலும் நம்பிக்கையை வைக்கிறது. பலரும் தங்களுடைய திறமைகளோ அல்லது தங்கிட்ட இருக்கக்கூடிய உலக பொருட்கள், அது படிப்பாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம் அல்லது உலக செல்வாக்கு அதிகாரம், இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் அல்லது தங்களுடைய குடும்பத்தார், இப்படி இந்த விஷயங்களால் தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. இப்படி யாரெல்லாம் தங்களுடைய சுய திறமை பலன், அவங்களுடைய ஞானம் அல்லது பணம், தங்களுடைய நண்பர்கள் உறவுகள், இப்படி இவைகளை நம்பிட்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு தான் இந்த உலக கவலைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நிச்சயமற்ற தன்மையோ அல்லது பயமோ இருக்கும். ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய சுய திறமை அறிவு இதை நம்பாமல், தங்களுடைய சொந்த ஞானத்தின்படி நடக்காமல் தேவனை சார்ந்து இருக்கிறாங்களோ, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வழிகாட்டுதல்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு இந்த உலக கவலைகள் பாரம்ங்கிறது இருக்காது. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, நமக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார், வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா. அன்றன்று அப்போ தான் நான் உனக்கு தருவேன், உனக்கு தேவையானதெல்லாம் தருவேன், ஒன்று நான் பாதுகாக்கிறேன், இப்படி எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார்.
அப்போது இந்த வாக்குத்தத்தங்களை உண்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போது எதுக்கு கவலைப்படணும்? நாம் உண்மையாக தேவனுக்கு இருக்கணும். தேவன் உண்மையுள்ள தேவன். அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி நம்மை அவர் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்ம மேலே அனுபவித்திருப்பார். அப்போ நம்முடைய காரியங்களில் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த விசுவாசம் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா நாம் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். அப்போ நமக்கு எந்த பயமும் இந்த உலக கவலைகளும் இருக்காது. உலக மக்களை போல் நம்ம யோசிக்கவோ அல்லது அவங்கள போல் பயப்படவோ தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி உலகம் அந்த நிலையில் தான் இருக்குது. எல்லா மக்களும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல நாளைக்கு என்ன நடக்கும், நமக்கு தேவையானது கிடைக்குமா, இப்படி எவ்வளோ உலக கவலைகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தேவன் நம்மை வழி நடத்திட்டு போகிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது நமக்கு எந்த பயமோ உலக கவலைகளோ இருக்கக்கூடாது. ஆங்ஸைட்டி உலக கவலைகளே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ நம்ம எதை பற்றியும் கொஞ்சமும் கவலைப்படக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லலை. பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இந்த கேர்ஃபுல் என்கிற வார்த்தைக்கு இப்போ அர்த்தமே மாறி போயிடுச்சு. இப்படி தான் சில வார்த்தைகளுக்கு காலப்போக்கில் அர்த்தம் மாறிடுது. இங்கே கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது அது சில காரியங்களை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கிறது, கவலைப்படுறது, அதுதான் ஆன்சைட்டி. இந்த உலக கவலையை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதாவது அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த உலக கவலை இருக்கக்கூடாதுன்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலக பிரகாரமாக கூட இதை அதிகமாக சொல்கிறாங்க, ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி நல்லா யோசித்து தான் முடிவெடுக்கணும், யோசித்து தான் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அது சரிதான். ஆனால் அதே பற்றி தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் அது நன்மைக்கு பதில பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதுக்கான முடிவை எடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் அளவுக்கு அதிகமாக ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு யோசித்தாலும் உங்கள் சக்திக்கு மீறி அங்கே எதுவும் செஞ்சிட முடியாது. ஒரு அளவுக்கு மேலே நம்முடைய சக்திக்கு மீறி அங்கே அதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்யவும் முடியாதுங்கிறதுனால அதை பற்றி அளவுக்கு அதிகமாக யோசி நம்ம எதையும் சாதிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவனுடைய பராமரிப்பு வழி நடத்துதல் இருக்குது அப்படிங்கும் போது நம்முடைய காரியங்களை அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனால் நம்மளை எவ்வளவு செய்ய முடியுமோ நம்முடைய திறமை நம்முடைய பலனுக்கு ஏற்ற அளவு நம்மளை முடிஞ்சதை நம்ம செஞ்சிடணும். அதுக்கு மேலே அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும். அவர் நமக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார், அதை அவர் பார்த்துக்குவார். ஆக இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு எவ்வளவு அறிவு கொடுத்துருக்கிறாரோ, எவ்வளவு பலன் கொடுத்துருக்கிறாரோ, எந்த அளவு திறமையை கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய காரியங்களை செய்யணும். அதில் நம்ம கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. நமக்கு ஓரளவு அறிவு திறமை எல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் சரியாக பயன்படுத்தணும். நம்மகிட்ட இருக்கிற பலனை முழு பலனையும் கொடுத்து நம்முடைய வேலையை செய்யணும். செய்துவிட்டு அதற்கு பிறகு அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு இருக்கணும். இங்கே தான் தேவன் மேலே நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா எந்த அளவு குறைவாக இருக்கோ அந்தளவு ஓவர் திங்கிங் வந்துடும். நம்முடைய திறனுக்கு தக்க நம்ம வேலை செஞ்சிட்டோம், அதுக்கு மேலேயே நம்ம யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்கிறாரு. எவனாவது கவலைப்படுறதுனால தன்னுடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா இல்லை, அதுக்கு மேலே நம்ம எவ்வளவு யோசித்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது இங்கே தான் நம்ம முழு விசுவாசத்தோடு தேவனை சார்ந்திருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த பலன் அறிவை வச்சு நம்முடைய வேலையை செஞ்சிட்றோம், அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறோம். அதே போல் அடுத்தது திருப்தியாகவும் இருக்கணும். நமக்கு தேவன் கொடுத்த பலத்தின்படி நம்முடைய காரியத்தை செய்துவிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காரியத்தை நாம் முழு மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறவங்களாக இருக்கணும். நம்முடைய பலத்துக்கு தகுந்தவாறு நாம் நம்முடைய காரியத்தை செஞ்சிட்டோம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காரியங்கள் அதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து நமக்கு அப்படி கிடைக்கல அல்லது எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அப்படி அதிருப்தி உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு எது நன்மையோ எது தேவையோ அதை கண்டிப்பாக தேவன் கொடுத்துருப்பார் இல்லையா. நமக்கு தெரிகிறத விட நமக்கு எது தேவை எது நன்மை அப்படிங்கிறது தேவனுக்கு தான் மிகச்சரியாக தெரியும். நாம் நினைக்கலாம் எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, எனக்கு இது இல்லை, இது தேவை அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
ஆனால் அது கிடைத்தாலும் அது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அதனாலேயே தேவன் நமக்கு எது நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அதை மட்டும்தான் அவர் கொடுப்பார். அப்போ நம்ம இந்த விஷயத்தில் மற்ற உலக மக்களோடு நம்முடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, உடன் சகோதரர்களோடு கூட இதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய நன்மைக்கு எது சரியோ தேவன் அதைத்தான் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் இருக்கணும். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்து நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. இது நமக்கு நன்றியுணர்வை கொடுக்கணும். அப்போ நம்ம மிகுந்த நன்றியோட தேவன் நமக்கு இதுவரை செய்த காரியங்களை எல்லாம் யோசித்து பார்க்கணும். தேவன் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரு, என்னென்ன காரியங்களாம் நமக்கு செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ அன்போடு நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் எவ்வளவு கவனமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுல, அதில் அந்த விசுவாசத்தோடு நம்ம நன்றியுணர்வோடு இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். இப்படி எந்தளவு அவர் செய்த காரியங்களை நாம் நன்றியோட யோசித்து பார்க்குறோமோ அந்த அளவு நாம் தேவனோடு மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆக இப்படி நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அறிவிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவை நெருங்கி கிறிஸ்துவுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னு அர்த்தம். யாரெல்லாம் இப்படி கிறிஸ்துவுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்களால தான் தொடர்ச்சியாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த பிரதிஷ ஓட்டத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே வரும்போது தேவன் இதை அனுமதிக்கிறாரு. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்காக தான் கொடுக்குறாரு. நம்முடைய குறைகள் கூட இருக்கலாம், நம்முடைய தவறால் கூட சில பிரச்சனைகள்லாம் வரும், ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்கிறாரு, அதே நம்முடைய நன்மைக்காக கொடுக்குறாரு என்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வைக்கும். இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நம்ம இதுவரை பார்த்த அப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நம்ம வளர்ச்சி அடைந்தவங்களாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கடினமான சூழலில் கூட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போது இது உலக மக்களைப் போலவோ பெயருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்களே அவர்களைப் போலவோ ஒரு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமும் இன்னொரு நேரத்தில் ரொம்ப துக்கத்துலேயும் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இல்லாமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம், அதுவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது எவ்வளவோ கடினமான சூழல்கள், அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை, பல்வேறு வசதிகள் இல்லை, மிக கடினமான பிரதிஷ்ட ஓட்டம், ஆனாலும் கிறிஸ்துவங்க எதில் சந்தோஷப்படுறாருன்னு பாருங்கள். அவருடைய சீஷர்கள்லாம் ரொம்ப எளிமையானவர்கள் இல்லை, அதிகம் படிக்காதவங்க, இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சத்தியம்லாம் புரியுது அப்படிங்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த வேளையில் இயேசு ஆவியில் கழிகூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது அவர்களை அடித்து அவமானப்படுத்துகிறாங்க, சிறையில் போடுறாங்க, ஆனாலும் அவங்க அங்கே சந்தோஷமாக இருந்தாங்க இல்லை, சிறைச்சாலையில் கூட மகிழ்ச்சியாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போதும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5:41 நீங்கள் அதை படிக்கலாம். உலக மக்கள் எவ்வளவோ அந்தஸ்தோடு மற்றவங்க நல்ல மரியாதையாக இருக்கணும், நல்ல பேர் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அப்போ மற்றவர்களுக்கு முன்பாக இந்த சுய மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மனிதர்களுக்கு முன்பு ஒரு நல்ல பேர் இருக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த உணர்வுகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவமானப்படுத்தப்படுறது நம்ம கிறிஸ்துவுக்காக இதை அவமானப்படுறோம், இப்படியெல்லாம் அவமானப்படணும்னு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைத்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்லியிருந்தார். மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்போ இப்படி விசுவாசத்துடன் நம்பிக்கையோடும் சத்திய அறிவோடும் தேவனுடைய காரியங்களை அதிக ஈடுபாடு வைத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய சுய பலத்தின் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு உலக விஷயங்கள் மேலே ஆசைகளை வைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது அதிக உலக கவலைகளையும் நிம்மதியற்ற ஒரு மனநிலையும் தான் கொண்டு வரும்.
அப்போ நம்ம மென்மேலும் அறிவிலும் குணாதிசயத்திலும் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரணும். கிறிஸ்துவோடும் தேவனோடும் நம்முடைய ஐக்கியம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாக இருப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன்.